தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். இஸ்ரேல் மீது கடந்த மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ், பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிகாத் போன்ற ஆயுத குழுவினர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 200க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடத்தி சென்றனர். இந்நிலையில் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் நேற்று இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேலின் எல்லையோர பகுதிகளான டோவிவ், கிரியத் செமோவாவை குறிவைத்து லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இந்த ஏவுகணை தாக்குதலில் 17 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடந்து வரும் நிலையில் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிகழ்வு போரை விரிவுபடுத்தும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.